ரெகுலராக டீ காஃபி குடிக்கிறவங்களா நீங்கள் கூடவே இந்த நொறுக்கு தீனி பிஸ்கட்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த கூட சாப்பிட்ற விஷயத்தை எப்படி ஹெல்தி ஆக்கலாம் தான் இன்றைக்கிட்டு. மார்னிங் வந்துட்டு நம்ம சமைச்சு சாப்பிட முடியாதனால எடுத்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன நான் கொடுக்குறேன்னா, உங்கள் டீ கூட ஒரு ஃபுல் ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்லாம், ஒரு கொய்யா காயை கட் பண்ணி சாப்பிட்லாம், ரோஸ்டட் கேஷ்நட்ஸ் 5 to 7 பீசஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், பாதாம் 10 to 15 ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம், ஊற வச்சதையும் சாப்பிட்லாம், வால்நட் வந்துட்டு 5 to 10, ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம டைம் இருக்குங்கிறனால நீங்க பொரி எடுத்துக்கலாம். வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், பச்சை பட்டாணி, மொச்சக்கொட்டை, மக்காசோளம், சக்கரவள்ளி கிழங்கு, பருப்பு வடை, வீட்டில் செஞ்சது பச்சை பயிறு, இந்த மாதிரி பயிறு வகைகளை தாராளமா நீங்க சாப்பிடலாம். டீ கூட நிலக்கடலையே எடுத்துக்க கூடாது. ஒருவேளை இனிப்பு சாப்பிட்டாலே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னீங்கன்னா, நீங்க உங்க டீ கூட உலர் திராட்சை எடுத்துக்கலாம், அத்திப்பழம் ஒரு 3-4 எடுத்துக்கலாம், மாதுளம்பழம் உரிச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க வெளியே போய் டீ குடிக்கிறீங்கன்னா வாழைப்பழம் கண்டிப்பா சாப்பிடுங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்கு டீ காஃபி தான் நிறுத்த முடியாது, அப்ப நொறுக்கு தினையாவது மாத்திக்கலாம் இல்லையா? சோ இன்னையிலிருந்து மாத்திக்கோங்க.